இந்தியன் மார்க்கெட்ல மஹேந்திரா நிறுவனத்துக்கும் மற்ற கார் நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, மஹேந்திரா தங்களை ஒரு எஸ்யூவி ஸ்பெசிபிக் பிராண்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்யூவி 700, மஹேந்திரா தார், ஸ்கார்பியோ என், பொலிரோ, பொலிரோ நியோ பிளஸ் இந்த எல்லா கார்களுமே ஹைலி சக்சஸ்ஃபுல் எஸ்யூவிஸா இந்தியன் மார்க்கெட்ல வளம் வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல மஹேந்திரா நிறுவனத்தோட அடுத்த புதிய எக்ஸைட்டிங் லான்ச் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கு பல ஆண்டுகளா எக்ஸ்யூவி 900 அப்படிங்கிற கூப்பே எஸ்யூவியை லான்ச் பண்ண போறதா ரூமர்ஸ் வெளிவந்துட்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் 2016 ஆட்டோ எக்ஸ்போல மஹேந்திரா ஏரோ அப்படிங்கிற கான்செப்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அப்போ பாப்புலர் இருந்த மஹேந்திரா எக்ஸ்யூவி 500 கூப்பே எஸ்யூவி கான்செப்ட். அதன் பிறகு மஹேந்திரா நிறுவனம் எக்ஸ்யூவி 300 லான்ச் பண்ண பிறகு எக்ஸ்யூவி 100 மற்றும் எக்ஸ்யூவி 900 அப்படிங்கிற பெயரையும் அபிஷியலா இந்தியன் மார்க்கெட்டுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமா இந்த எக்ஸ்யூவி 900 மீதான எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாச்சு. ஒரு கட்டத்துல மஹேந்திரா நிறுவனம் அவங்களுடைய பிளாக்ஷிப் ப்ராடக்டான ஆல்டூராஸ் G4 நல்லா பர்ஃபார்ம் பண்ணத போது அந்த காரை டிஸ்கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணாங்க. அந்த சமயத்துல ஆல்டூராஸ் G4 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எக்ஸ்யூவி 900 அப்படிங்கிற காரை லான்ச் பண்ண போறதாவும் வதந்திகள் வெளிவந்தது. மேலும் மஹேந்திரா நிறுவனம் UKல டிசைன் ஸ்டுடியோ அமைச்சு லேட்டஸ்ட் ஜெனரேஷன் எலக்ட்ரிக் கார்ஸையும் வடிவமைச்சிட்டு இருக்காங்க. அந்த கார்களோட கான்செப்ட் வெர்ஷனை ரிவீல் பண்ண சமயத்துல E9 அப்படிங்கிற கூப்பே எஸ்யூவியும் ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ இந்த E9 எலக்ட்ரிக் கூப்பே எஸ்யூவியோட இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் காராகவும் இந்த எக்ஸ்யூவி 900 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மறுபக்கம் எக்ஸ்யூவி 700 மாடிஃபை பண்ணி இந்த காரோட கூப்பே வெர்ஷனா எக்ஸ்யூவி 900 லான்ச் பண்ற மாதிரியும் வதந்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. பட் மஹேந்திரா தரப்புல இருந்து இந்த எக்ஸ்யூவி 900 அப்படிங்கிற பேரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களே தவிர எந்த காரை 900 லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற கான்கிரீட்டான இன்ஃபர்மேஷனை அபிஷியலா இதுவரைக்கும் கொடுக்கல. பட் நம்ம கிட்ட இருக்கிற லாஜிக்கான ரெண்டே ஆப்ஷன், எக்ஸ்யூவி 700 கன்வெர்ட் பண்ணி 900 அப்படிங்கிற கூப்பே எஸ்யூவிய இன்னுமே பிரீமியம் எஸ்யூவியா 30-35 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல மஹேந்திரா நிறுவனம் லான்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த கார்ல இன்னுமே அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் மற்றும் பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. மறுபக்கம் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் காரான E9 ஐஸ் இன்ஜின் கன்வர்ஷன் பண்ணி மார்க்கெட்ல சஃபாரி மற்றும் ஹாரியர் எலக்ட்ரிக் கார் ஃபேஸ்லிஃப்ட் வரும்போது அதற்கு காம்படிஷனா லான்ச் பண்றதுக்கும் பிளான் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நீங்க மஹேந்திரா கிட்ட இருந்து எக்ஸ்யூவி 900 கூப்பே எஸ்யூவிக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 1-2 ஆண்டுகளுக்குள்ள வர்றதுக்கான சான்சஸ் இல்ல. ஏன்னா இந்த காரை ஃபைனலைஸ் பண்ண பிறகு டெவலப்மெண்ட் டைமை கிட்டத்தட்ட 1 ஆண்டிலிருந்து 15 மாதங்கள் வரைக்கும் எடுத்துக்கும். சோ இதுவரைக்கும் எக்ஸ்யூவி 900 மீதான ரூமர்ஸ் எல்லாமே இன்னுமே ரூமர்ஸா தான் இருக்கு. மஹேந்திரா எக்ஸ்யூவி 700 மாதிரியே இன்னொரு பிரில்லியன் ப்ராடக்ட லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எக்ஸ்யூவி 900 கான்செப்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.